கர்த்தருடைய பரிசுத்தாவிக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை கூட நம்ம யாவரும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சந்திப்பது மிக மகிழ்ச்சி. நம்ம யாவரும் ஒரு விசை கண்களை மூடி உயர்ந்து நின்று நம்ம தேவன் ஆராதிப்போமாக. ஆண்டவரை நம்ம உயர்த்துவோம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொண்டு இந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் நம்மளை நடத்த முடியாத நம்ம ஒப்பு கொடுக்கும். நன்றி செலுத்துகிறோம். ஓ பிரிமா ஷபரந்தரபர கரபரபசியந்தே. ஓ அப்படியே தேவனை உயர்த்துவோமாக உயர்த்துவோமாக உயர்த்துவோமாக. ஓ காலை தோறும் ஆண்டவரே இப்படி கிருபை புதிதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இப்படி கிருபை நாளைகள் நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரிமா கமா சிவரந்தரபரபசியந்தே. ஓ ஹல்லேலூயா, வி கிவ் யூ ஆல் தி க்ளோரி.
Thank you, Holy Spirit.
Oh,
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒருவரும் சேலாத வழியில வாசம் பண்ணுகிறது, இருவருவரே பரிசுத்தரானவர், எல்லா துதிக்கும் கனத்திற்கும் அகிமிக்கும் உரியவர் ஆனவர். உமை போல ஒரு தேவன் இல்லை, உமை போல ஒரு ரட்சகர் இல்லை, நீர் மாத்திரம் எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இருக்கிறீர் அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவர். உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தின் இச்சைகள், இது எல்லாமே ஆண்டவரே மாயையானது. ஆனால் நீர் மாத்திரம் நிரந்தரம், நீர் மாத்திரம் நிரந்தரம், நீர் மாத்திரம் நிரந்தரம். நிறைவான ஆவியானவரை பற்றி இருப்பதற்காக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, தேவிக பிரசனம் முழுவதுமாக எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை, நிறைவான மகிமை, நிறைவான தேவனுடைய பிரசனம் இருப்பதற்காக நன்றி. தேவாவியர் விட்டு விலகி நாங்கள் வாழாதபடிக்கு, ஓடு கூட இணைந்து நாங்கள் வாழும்படியாக, நித்திய நித்தியமாக உங்களோடு கூட வாழும்படியாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களை நடத்துவதற்காக நன்றி. எல்லா காரியத்திலும் கண்டித்து உணர்த்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவ ஆவியானவர் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். அந்த தேவ ஆவியனுடைய நிறைவு எங்களுடைய வாழ்க்கை வருவதாக. ஒரு மாசங்கர் அன்று சிங்க திரும்பி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவர் வார்த்தை நாங்கள் கேட்க போது மூலியமாக நாங்கள் பல நடை உதவி செய்வீராக. எல்லா சூழ்நிலைக்கும் மேலாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவர். Thank you for your wonderful grace Lord, Thank you for your wonderful mercy Lord Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், எல்லா துதியும் கனமும் மகிமைக்கும் நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பலத்த கரவழி தேவனுக்கு செலுத்தி அப்படி யாவரும் அமரலாம். இந்த நாளில் கூட நம் மத்தியிலே பாஸ்டர் சார்ஸ் இருப்பது மிகவும் சந்தோஷம். இந்த நாளில் அவர் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போமாக. தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வார்த்தை உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நான் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோட பேசும் பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை தெளிவுபடுத்தி ஆண்டவரை வெளிப்பாடை கற்றுக் கொடுப்பதற்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை யாவரும் ஆசுவதி தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வெளி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பெந்தகோஸ்த் சண்டே, அந்த நாள் குறித்து நாம் பெந்தகோஸ்த் செய்தால் என்ன என்பது குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 2:1 நாம் வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 1:1 2:1 பெந்தகோஸ்த் என்ற நாள் வந்தபோது அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். நான் இப்ப பேச போற தலைப்பு இன்னைக்கு நடந்தது என்ன, வந்தபோது அவர்கள் என்ன நடந்தது, சபையில் என்ன நடந்தது, அங்கிருக்க மத்தியில கர்த்தர் என்ன செய்தார் என்பது நான் பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். பெந்தகோஸ்த் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியிலே என்ன காரியங்கள் செய்தார், சபைக்குள்ள என்ன செய்தார், அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னத்த மாற்றத்தை கொண்டு வந்தார். பெந்தகோஸ்த் நாள் வந்தபோது மாற்றங்கள் வந்துச்சு, எழுப்புதல் வந்துச்சு, விடுதலை வந்துச்சு, அநேக ஆசீர்வாதம் வந்துச்சு, சபை வளர்ச்சி உண்டானது. அதனால பெந்தகோஸ்த் குறித்து நான் பார்க்கிறோம். பெந்தகோஸ்த் என்றால் தி ஸ்பிரிங் ஆஃப் ஹார்வெஸ்ட், அப்படி என்றால் அறுவடை நாள் சொல்லப்படுகிறது. பெந்தகோஸ்த் என்றால் இஸ் அறுவடை, ஸ்பிரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ், அது ஒரு அறுவடை நாள் என்று சொல்லுகிறது. அப்படியாக பெந்தகோஸ்த் என்பது ஒரு அறுவடை நாளை குறிக்கிறது. அப்படியாக நம் பெந்தகோஸ்த் நாள் வந்த பொழுது என்னென்ன மாற்றங்கள் வந்து சபைக்குள்ள, நமக்குள்ள என்ன மாற்றம் வரப்போ என்பது நான் கவனிப்போமாக. வேத வசனத்தில் 2 முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம்
உபாகமம் 16 அங்க மூன்று பண்ணியை குறித்து எழுதப்பட்டிருக்கும். பிறகு லேவி ராகமம் 23 15 எழுதப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு வசனமே இந்த பெந்தகோஸ்துடைய காரியங்களை வெளிப்படுத்தும். இந்த பண்டிகை ஆவோசுடைய பண்டிகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம அதை குறித்து பார்க்கும்போது இந்த பெந்தகோஸ் என்னும் நாள் வந்தபோது நடந்த காரியம் என்ன என்று பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியத்தை குறித்து நாம் விரைவாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 1வது பெந்தகோஸ் நாள் வந்தபோது பரிசுத்தாவியில் வந்து இறங்கின பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறேன். 1வது அவங்க பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது. அது 3 நபர் எடுத்திருக்கிற 3 பேர் அங்க இருக்கிறாங்க. 1 பேதுரு, இயேசுவோடு இருக்கும் பொழுது அவன் இவ்வளவு திறமையை பேசவில்லை. இயேசுவோடு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவன் மறுதளித்தான், இயேசுடைய பின்வாங்கி போனான். இயேசுடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அவன் கர்த்தருக்குள்ளாக அவன் ஆணவம் இல்லாதனால பின்வாங்கி போயிட்டான். ஆனா ஆண்டவர் மறுபடியும் அவன் என்ன கர்த்தர் அவனை சந்திக்கிறத பாக்கிறான். மெய்யாவே தேவன் பேதுரு சந்திச்சார். எப்ப தெரியுங்களா, அவன் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள முன்பாக, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முன்பாக இருந்த பேதுரு வேற. ஆனா அபிஷேகத்தை பெற்ற பிறகு இருந்த பேதுரு வேவே சொல்கிறது. அப்போஸ்தலர் 4 13 வாக்கியம் இப்படி சொல்கிறது. அப்படி உங்களுக்கு அங்க வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:13 வாக்கியம் இப்படி சொல்கிறது. பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களும் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிய அறிந்திருக்கப்படினாலே ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பேதுரு முன்னிருந்த காட்டிலும் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்ப தெரியுமா, பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது பேதுரு வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வந்தார். அவரை கர்த்தர் மாற்றி கொண்டு வந்தார். அவன் பேசின பிரசங்கம், அவன் செய்தி கொடுக்கும் போது ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க, குத்தப்பட்டாங்க, உணர்த்தப்பட்டாங்க, 3000 ரசிக்கப்பட்டாங்க. பெந்தகோஸ் நாள் அல்ல, பெந்தகோஸுடைய பரிசுத்தாவில் வந்த பொழுது அந்த வாழ்க்கை மாறியது. 2 வாசிக்கிறோம், அதே இடத்துல ஸ்தேவான் கொடுத்து வாசிக்கிறோம். பந்தி விஸ்தாபித்த ஸ்தேவான் பரிசு அபிஷேகத்தை பெற்ற பிறகு பெந்தகோஸ் நாள் வந்த பிறகு அவன் கர்த்தருக்கு மகிமையான ஊழியம் செய்தான். அப்போ 6 நீ 8 வாசிக்கும் பொழுது அவன் பலத்த ஊழியத்தை செய்தான், பலத்த காரியத்தை வாசிக்கிறோம். அது மட்டும் 3 நபர் பிலிப்பு, பந்தி விசாரக்காரனா இருந்த பிலிப்பு இவாஞ்சலிஸ்டா மாறினான், ஒரு சுவிசேஷனா மாறினான். பெந்தகோஸ் நாள் வந்த பிறகு வாழ்க்கை மாறுச்சு, அவன் ஊழியங்கள் மாறுச்சு. பரிசுத்தாவியானவர் பிலிப்பு 8 பிலிப்பு சமரியப்பட்டத்தை கொண்டு போய் கர்த்தர் வல்லமை பயன்படுத்தினார்கள். அநேக சுகமடைந்தார்கள், விசுவாச அலறி ஓடிச்சு நடக்காத நடக்க வச்ச இயேசுவின் நாமத்தினால. காரணம் தனிப்பட்ட வாழ்க்கையில பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது அபிஷேகத்தின் பரிசுத்தாவி வந்த இறங்கின பொழுது அநேகர் வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. வாழ்க்கை மாற்றப்பட்டதுனால்தான் தனிப்பட்ட வாழ்க்கைகளே கர்த்தர் ஊழியத்தை செய்து பார்க்கிறோம். அவன் காரியத்தை இதை செய்து பார்க்கிறோம். 2வது காரியம், 2வது பாயிண்ட், பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது ஊழியங்கள் மாறுச்சு. அவங்க செய்த இயேசு செய்த ஊழியம் வேற, அவர்கள் அப்போஸ்தல கால செய்த ஊழியம் வித்தியாசமானது. பலத்த ஊழியம் செய்தாங்க. ரோமருடைய காலத்தில் இருந்த போதும் அவங்க எத்தனை எதிர்ப்பு வந்த போதும் பலத்த ஊழியம் செய்தாங்க. காரணம் அபிஷேகம் ஆவியர் கூட இருந்தார். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தவான் உங்களிடத்து வரும்போது நீங்க பலன் அடைந்து உலகத்தை முடிய பிறந்த எனக்கு சாட்சிகள் என்று சொன்னாரு. சமாரியா எருசலேம்ல நீங்க முழுவதும் எனக்கு சாட்சி என்று சொன்னாரு. காரணம் என்னவென்றால் பரிசுத்தாவி பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது அபிஷேகத்தின் நாள் வந்த பொழுது ஆவியின் 2 பிறகு ஊழியர்கள் மாற ஆரம்பிச்சது. அநேக அறுவடை செஞ்சாங்க, பலத்த காரியம் தெய்வம் செய்தார். அவங்களுமா கர்த்தர் அற்புதம் அடையாளம் தெய்வம் செய்தார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கிறோம், ஊழியர்கள் மாறுச்சு. அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறோம், யோவான பேர் ஆலயத்துக்கு போனாங்க. அலங்காரம் வாசல இருந்த ஒரு முடவன், பிறந்திலிருந்து சப்பானி இருந்தவனை அவனை இயேசுவி நாமத்தினாலே நசனாக இயேசுவி நாமத்தை சொல்லி எழுப்பி நடக்க வச்சாங்க. ஊழியர்கள் மாற்றமடைந்தது. பெந்தகோஸ் நாள் வந்த பிறகு அபிஷேகத்தின் நாள் வந்த போது பரிசுத்தாவி வந்து இறங்கின பொழுது ஊழியங்கள் மாறுச்சு, அவரோட ஊழிய காரியங்கள் மாறுச்சு. ஆண்டவர் பலத்த காரியம் செய்ய வச்சார். அவருக்கு உண்டு அற்புதம் அடையாளம் நடந்தது. கர்த்தர் பலத்த காரியம் செய்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு உண்டு கர்த்தர் பயன்படுத்த பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம், 2வது ஊழியத்தை பார்த்தோம், ஊழியத்துல மாற்றத்தை பார்த்தோம். ஆவியானவர் அந்த ஊழியத்துல கர்த்தர் சுவிசிச்ச ஊழியத்துல, சுகமாக்குற ஊழியத்துல கர்த்தர் அவங்களை பேசுற ஸ்பீடிங் வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தையில அவங்க கொண்டு வந்தார்.
அபிஷேகம் தகிரியமா பேசினாங்க, தகிரியமா வார்த்தையை சொன்னாங்க, மக்களுக்கு தகிரிய ஊழியத்தை செய்தாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. காரணம் பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது ஆவியான அக்னி அபிஷேகம் வந்த பொழுது அவங்களுடைய வார்த்தைகள் பேச்சுகள் மாற ஆரம்பித்தது. மூவாயிரம் ரச்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் ஊழியத்துல மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவர் பலத்த காரியம் தெய்வம் செய்தார். மூன்றாவது காரியத்தை பாக்குறோம். மூன்றாவது பரிசுத்த பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது பரிசுத்தம் ஊற்றப்பட்ட பிறகு சபை வளர்ந்துச்சு, சேர்ச் குரோத் வந்துச்சு. மகிழ்ச்சியோடும் கபடமாயிரத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்க எல்லாரிடத்திலும் தயப்பட்டு இருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார். ஊழியர்கள் மாறிச்சு. ஒன்றாவது அவங்களை தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அக்னி அபிஷேகம் வந்த பிறகு தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு, ஜெப வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. மூன்றாவது இரண்டாவது காரியம் அவங்க கிறிஸ்து வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஊழியர்கள் மாறிச்சு. ஊழியத்தை காரியத்தை கர்த்தர் பயன்படுத்தினார், ஊழிய காரியத்தை கர்த்தர் பலத்த காரியத்தை அவர் சொல்லி வந்தார். மூன்றாவது காரியம் அபிஷேகம் பெந்தகோஸ்து நாள் வந்த பிறகு அபிஷேகம் வந்து இறங்கின பிறகு அவங்களுடைய ஊழிய வளர்ச்சி வந்தது, சபை வளர்ந்தது, ஊழியர்கள் எழுந்துச்சு, கர்த்தர் காரியம் செய்தார். சபைகளிலே ஆண்டு அங்கங்கே ஜனங்கள் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. போன இடமெல்லாம் ஊழிங் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கெல்லாம் வீட்டு கூட்டங்களும் பல இடங்களில் கூலிங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ரசிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் வசனம் 44 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 44 என்ன சொல்றதுன்றால் அவங்க எல்லாரும் என்ன செய்ய கர்த்தர் 40 சொல்லுது, எல்லாரும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளம் செய்யப்பட்டன. வாசிக்கிறோம் 2:43 வாசிக்கிறோம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலருடைய அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் இருந்தது, ஊழியர்கள் வளர்ச்சி வந்தது. கர்த்தர் பலத்த காரியங்களை அவங்க கொண்டு கர்த்தர் செய்தார். அது மட்டும் இல்ல, அவன் சொல்ற 40 வசனத்துல இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததி விட்டு விலகி உங்கள் ரட்சித்துக் கொண்டு என்று புத்தி சொன்னான்னு வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த பகுதியில் வாசிக்கிறோம், பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது அபிஷேகத்தின் நாள் வந்த பொழுது நிறப்பட்ட பிறகு அவங்களோட ஊழியர்கள் மாறுச்சு, சபை வளர்ச்சி உண்டானது, திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, கத்தலை கொண்டு பலத்த காரியத்தை செய்தார்னு வாசிக்கிறோம். உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து வந்தார்கள் சொல்லுகிற வசனத்துல பாருங்க, தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தாங்க. ஊழியர்கள் சபை வளர்ந்துச்சு, தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ந்தாங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்க, ஊழியத்திலே மாற்றம் வந்துச்சு, சபையிலே வளர்ச்சி வந்துச்சு. கர்த்தர் அவங்க கொண்டு கர்த்தர் பலத்த காரியம் செய்தார். ஊழியங்களை கர்த்தர் மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். நான்காவது கருத்தை வாசிக்கிறோம். நான்காவது பாயிண்ட், விசுவாசி வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது விசுவாசி வாழ்க்கையில மாற்றத்தை வந்தது பாக்குறோம். எப்படி மாற்றம்? அப்போஸ்தலர் 5 மத்தியில் வாசிக்கிறோம், அவன் கொடுத்தாங்க, ஆண்டவன் கொடுத்தாங்க, ஆனாலும் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4:34-35 வசனம் வாசிக்கிறேன். இப்படி 4:35-35 அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். 34 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று விற்கப்பட்டவர்களை கிரயத்து கொண்டு வந்து அப்போஸ்தலரின் பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதை தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் இருந்ததுன்னு பார்க்கணும். ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்த பரிசுத்தாவியானவர், ஊழியத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த பரிசுத்தாவியானவர், சபை வளர்ச்சியில் மாற்றத்தை கொண்டு வந்த பரிசுத்தாவியானவர், விசுவாச வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தார். ஜன கொடுத்தாங்க, சபைகள் கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் கொடுத்தாங்க, ஊழியர்கள் செய்தாங்க, எல்லாவற்றையும் கத்திரிக்கை கொடுத்தாங்க. மக்களை பார்க்கணும், ஆண்டு பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் சபையில நிரம்பி இருக்கிறது என்ன வாசிக்கணும். அதே மாதிரி 2:42 வாசிக்கும் பொழுது
விசுவாசி எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுப்பித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பரிசு அபிஷேகம் வந்த பொழுது, பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டு ஊழியத்தாங்க, நாங்கள் ஊழியத்துக்காகவே ஆஸ்வாதமாக இருந்தாங்க பார்க்கணும். அப்படி என்னன்னா கத்தரோட பிள்ளைங்க தேவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நாம் இங்கே வந்திருக்கிறோம். நான்காவது மாதிரியும் காரியம் வந்து விசுவாச வாழ்க்கையிலே பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது மாற்றங்களை கொண்டு வந்தது பார்க்கிறோம். ஐந்தாவது காரியத்தை பார்க்கிறோம். ஐந்தாவது பாயிண்ட், பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது அவரோட ஜெப வாழ்க்கையை மாற்றப்பட்டுச்சு. அப்போ சில நான்காவது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சில நான்கு 31 சொல்லுகிறத வசனம் பிடிக்கும். அப்போ சில 4:31 அவர்கள் ஜோம் பண்ணும் போது அவர் கூடியதிலும் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. விசுவாசி வாழ்க்கையிலே பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது அவங்க வாழ்க்கையை சபையானது ஜெப காரியமா மாறுது. அவங்க ஜெபிக்கிற மக்களை மாறினாங்க. ஒரு தரமுள்ள சபையை மாறுச்சு. விசுவாசிங்க வாழ்க்கையிலே பரிசுத்தா வந்து வந்த பிறகு அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு அதிகமான ஜெபம். ஒன்றாம் அதிகாரம் 14 அவர் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் இருந்தார்கள். அப்பொழுது வசனம் சொல்றது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபு சகோதரரும் தங்கியிருந்தார்கள். அங்கே வசனம் 14 அங்கே அவர்கள் எல்லோரும் மிஸ்திரிகளோடும் இயேசுவின் தாய மரியாளோடும் அவருடைய சகோதரர் கூட ஒருமனப்பட்டு செபத்தினாலும் வேறுதனாலும் தரித்திருந்த சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தல காலத்து திருச்சபையிலே அதிகமான ஜெபம் இருந்தது. வாசிக்கிற அப்போஸ்தல 12 வாசிப்பீங்க. எங்கேயும் எழுதப்பட்டிருக்கிற வசனத்துல என்னன்னு காதிப்பாங்க. அப்போஸ்தல 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சா இருக்கும் பொழுது சிறைச்சா காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அனைவரும் தேவன் நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். வசனம் 12 சொல்லுது இப்படி அவன் பேசிக் கொண்டு இருக்கிறது மார்க் என்ன பேர் கொண்டு யோவானுடைய சகோதரி மரியாள் வீட்டிலே வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க இந்த 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 பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது அசைவு உண்டாயிருச்சு. ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஜெபிக்க இடம் அசைக்கிறது. சிறைச்சாலைக்கு அது உடைக்கப்படுகிறது. பேரு கட்டப்பட்டவன் வெளியே வருகிறது பார்க்கணும். ஜனங்கள் ஜெபிக்க சபை ஜெபிக்கும் போது வளருகிறது. கத்தர் அற்புதம் செய்கிறார். அருமையான பிள்ளைகள் இந்த நாளிலே பெந்தகோஸ் என்ற நாள் வந்த பொழுது சபையிலே மாற்றங்களை கத்து கொண்டு வருகிறார். நமக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் கொண்டு வருகிறார். ஆவியா நமக்குள்ள ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது அவங்க வார நாட்களிலே தேவன் அவங்களே தினம் தினம் பயன்படுத்த ஆரம்பிச்சார். பல இடங்களில் கொண்டு போனார். பல இடங்களில் கத்தர் வீடுகளை திறக்க வைச்சார். அநேக ரட்சிக்கப்பட்டதை இங்க வாசிக்கிறார். அபிஷேகத்தை பெற்றவர்கள் நம்ம என்ன தொடர்ந்து கத்திரிக்கொள்ளாக இருக்கணும், கத்திரிக்கொள்ளாக ஊழியம் செய்யணும், காரியத்தை நடப்பிக்கணும். முதலாக என்ன சொன்னேன், இன்னைக்கு முதல் 5 காரியம் பேசிருக்கேன். பெந்தகோஸ் நாள் அபிஷேகத்தை பெற்ற நாள் நிவேத வாசிப்பீங்க. 1 Samuel 16:13 வாசித்து பாருங்க. கிங்ஸ் அனாயிண்டி, ராஜன் அபிஷேகம் கொடுக்கப்பட்டு தாவீதுக்கு. அவர் சாதாரண மேய்ப்பனா இருந்தவன், ஆடு மேய்ப்பேன் சங்கீதம் சொல்றான். சங்கீதம் 21 கத்தர் மேய்ப்பர் சொல்றான். அவனும் தான் கத்தர் கொண்டு வந்தார். ஆண்டு அவனை எடுத்து வந்தார். நீங்கள் 1 Samuel 13:13 வாசித்து பாருங்க. ஊழியக்காரனாக சாமுவேல் அவன் அபிஷேகம் பண்ண பிறகு அவன் வேறு மனுஷனாய் மாற்றப்பட்டான். வேறு காரியம் மாற்றப்பட்டது. அப்படி என்றால் கத்தர் பிள்ளைங்க நாம் அபிஷேகத்துக்குள்ளாக நான் வருகிறது நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு அபிஷேகம் தேவை. முதல் ஒன்னாவது பாயிண்ட், ஊழியத்தில் வாழ்க்கையில் ஊழியத்தின் வாழ்க்கையில மாற்றம் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் தேவை. தேவனை கொடுத்து வாசித்தோம், பேர் கொடுத்து வாசித்தோம், நம்ம பிரிப்பு கொடுத்து வாசித்தோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் நிறைய மாற்றங்களை பார்த்தோம். ஊழியத்தை பார்த்தோம், பிறகு ஊழியத்தில் மாற்றத்தை பார்த்தோம். 3 ரசிக்கப்பட்டாங்க. பேசுறியாத பேர், ஒண்ணுமே தெரியாத படிப்பறியாத செம்படர், மீன் பிடிக்கிறவன், ஆனா பேசினான். காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவனில் இருந்த அபிஷேகத்தினால, கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால அவனுடைய பிரசனத்தை கர்த்தர் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. 3வது காரியம், சபை வளர்ந்துச்சு. சபை அப்படி இருக்குல்ல, 3000 பேர், 5000 பேர் சபை வளர்ந்துச்சு.
நான்காவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு விசுவாச வாழ்க்கையிலும் மாற்றங்களே. என்ன மாற்றம்? அவன் கொடுக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா தான் பெந்தகோஸ்து நாள் வந்தபோது அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார், மாற்றி அமைத்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐந்தாவது காரியமாக அவர் ஊழியத்திலே ஜெப வாழ்க்கையை கொண்டு வந்தார், சபையில ஜெபத்தை கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க கொடுத்தார், ஜெபிக்க சொன்னார் சபையில. பரிசுத்த கூட்டப்பட்ட நாட்களிலே அவர்கள் அதிகமாக ஜெபம் பண்ணாங்க, அதிகமா ஜெபிக்க ஜெபிக்க, தெய்வப்படி எல்லாம் கூடி ஜெபிக்க ஜெபிக்க கத்த பல பலத்தை கரைச்சிட்டார். ஒரு வசந்தை கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 4 வாசிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். வசனம் பாருங்க, 25 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு 30 மணியை வாசிக்கிறேன். அந்த வசனம் படிச்சு பாருங்க. ஏன் ஆண்டு ஜெபிக்க சொன்னார்? ஏன் ஆண்டு ஆதி திருச்சபையில ஜெபம் இருந்துச்சு? ஆதி திருச்சபையில ஏன் இந்த அற்புதம் நடந்துச்சு? உங்களுடைய கரமும் ஆலோசனையும் முன் குறித்தவை யாவையும் செய்யும்படிக்கு ஏரோதும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு விரதமாய் மெய்யாவே கோட்டு கொடுத்தார்கள். இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிரியர்களை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகரணம் செய்து ஜெபித்தாங்க. பாருங்க, இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமான ஜெபம் பாருங்க. இந்த இடத்துல ஊழி விசுவாசிங்க சபையார சேர்ந்து நாம் எவ்வளவு பலமா ஜெபிக்க வேண்டிய காலத்துல வந்திருக்கிறோம். இந்த காலத்துல நாம் ஜெபிக்க வேண்டிய காலத்துல வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த லாக்டவுன் டைம், அவர் நம்மளை மாற்றுகிறார். நம்மளுடைய ஊழியத்தை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய ஊழியத்தை, நம்ம குடும்ப காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்புற வாங்குற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, பரிசுத்தாவியருக்கு ஒப்பு கொடுத்து, பரிசுத்தாவியின் நம்ம வார்த்தையை கீழ்ப்படி செய்யும் பொழுது ஆவியான கிரீஸ்து நீ சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் இறங்கும் பொழுது, நமக்குள் வரும் பொழுது, நமக்குள் அசைவான பொழுது நம்மளை வேறு மனசனை மாற்ற வைக்கிறார். நாம் சொல்ற காரியம் செயல்படும், கத்திர செய்து முடிப்பார். அதுமாதிரி என் பிள்ளைகளும் நீங்க இந்த பெந்தகோஸ்தால நம்ம அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்வோமாக. இன்னும் அபிஷேகத்தை ஆண்டு சங்கத்துல இன்னும் ஊழியர்கள் அபிஷேகத்தை இன்னும் அதிகம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. ஒரு வசனம் வாசிப்போம், 10 அபிஷேகம் கொடுத்து அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் 10:38 இந்த வசனம் வாசிப்போம், சொல்லப்பட்டிருக்கு, நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமில்ல அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறோம். அபிஷேகம் எவ்வளவு முக்கியம்! ஆண்டுடைய பரிசுத்தா தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும். அது ஆண்டு பெந்தகோஸ்தால பரிசுத்தாவை இறங்கும் பொழுது அவர் நம் நாவுகளை அக்கினிமான நாவுகளை மாறினார். அபிஷேகத்தின் அக்கினிமணி வந்த பொழுது வாழ்க்கையை மாற்றி போட்டு, அந்த பிறகுதான் வாழ்க்கை நீங்க பாருங்க, 2 பிறகுதான் வாழ்க்கை பெரிய மாற்றம் நீங்க பார்ப்பீங்க. அப்பெரிய பலத்த பிரசங்கரம் மாற ஆரம்பிச்ச பேரு அதுக்கு என்ன பேச பயப்படுவோம், ஓடிடுவோம். ஆனா கர்த்தர் என்னைக்கு அபிஷேகத்தின் ஆவியை நம்ம மேல இறங்கினாரோ, என்னைக்கு பேருடைய இறங்கினாரோ, உங்க மேல எங்க மேல இறங்கினாரோ, அன்னைக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. அவர் மாற்ற ஆரம்பிச்சார். ஊழியம், தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சப வளர்ச்சி, நம்முடைய சொந்த வளர்ச்சி, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜப வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கற்றுக் கொண்டு வருவார். கொண்டு வருது யாரு? பரிசுத்த ஆவியை மாற்றி வருவார்.
சார் மனசுல நாம அவரோட சேர்ந்து பரிசுத்தாவி கூட இணைந்து அவரோட நாம சேர்ந்து சேர்ந்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தருக்கு இயேசுவாக ஆமென் ஹல்லேலூயா இந்த நாள்ல நம்ம மனசு தொடர்ந்து நாம் பரிசுத்தாவி நிரப்பு கொடுப்போம் ஆவியை நிரம்பி ஜீவிப்போம் அன்னிய பாஷையில் தேவனை ஆராதிப்போம் அப்படி இந்த கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அற்புத கர்த்தர் பலத்தை கருதி கொடுக்க அவர் செய்வார் ஆமென் ஹல்லேலூயா ஜெபம் பண்ண போகிறோம் நான் கல்லு கூட ஜீவிப்போம் ஹல்லேலூயா எல்லா கரங்களும் உயர்த்தி அப்படி ஜீவிப்போம் ஹல்லேலூயா ஓ ரியாந்தவர வர ஜாந்தவர வர தவர வர தவரமா ஏந்திரே வக்குர வகஸ்த கல போரி ஆண்டவரவா தீமனமா தீனமா நம ரியாந்தவர போரி ஆண்டா தீனமா 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 நம நம ஜாந்தவரவா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா நாலு கத்தா பெந்தகோசை நாள் வந்த பொழுது பரிசு வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கத்தாவே தேவ அக்னி இறங்கி வந்தது காய் ஸ்தோத்திரம் அப்பா எல்லா நாவுகளும் கத்தாவே அக்னிமை நாவுகளாய் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் நாவு நாவுகளாக அதிகாரம் நாவுகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பரிசு தாவியான கத்தாவே ஓட்டப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்கள்ல சுவாமி தேவன் அசியமானது காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பரிசு தாவியானவரே ஒரு உள்ளத்திலே கத்தோட வல்லமே இறங்கி அசியமானதுக்கு நன்றி ஒரு ஸ்தோத்திரம் அப்பா ஆஸ்வதிக்கிற தேவனுக்கு நன்றி பரிசு தாவியானவரே இந்த பெந்தகோசை நாள் வந்த போது அநேக மாற்றங்கள் அநேக காரியம் மாற்றப்பட்டது அநேக வாழ்க்கையை உயிர்ப்பிக்கப்பட்டது அநேக வாழ்க்கை எழுப்பல மாற்றத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறவங்க எப்படி செய்வதற்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தொடர்ந்து பேசுவீர்களோட இடைப்படையங்களை ஆசிரியர்களாக இந்த பெந்தகோசை நாள்ல ஆண்டவரே சபையானது ஒரு மகிமையான சபையாக தேவனுடைய காண்கிற ஒரு மகிமையான வல்லமுள்ள சபையாக இருக்க அந்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதியும் அது மட்டுமல்ல சபைக்கு ஒவ்வொரு விசுவாசங்களையும் பரிசாவில் அபிஷேகம் பண்ணி நிரப்பி கர்த்தாவை ஊழியத்தை செய்யும்படி கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்தும் எல்லா துதி கன மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஜிபிப்போம் எல்லாரும் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநாக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களை கொண்டிருப்பதாக ஆமென்